ஸோ இதான் நம்ம பண்ண நானோ மெரைன் டேங்க். எந்தளவுக்கு சீப்பாக பண்ணுமோ அந்தளவுக்கு பண்ணியிருக்கோம். 2800 ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரெண்டு ஆண்டோஜோ வ்ளாக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக அது வந்து ஒரு 2 feet நானோ மெரைன் டேங்க்கு. ஸோ இதே மாதிரி பேக் சாம்பிளாக தான் செஞ்சு கொடுத்துருக்கோம் அவருக்கு. அது எப்படி பண்ணுங்கிறது நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா வந்து டேங்க் சைக்கிளிங்கை பற்றி தான் போட்டிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து டேங்க் செஞ்சாச்சு, ராக்கு செஞ்சாச்சு, சாண்ட் எல்லாமே போட்டு ஆர்ஓடி வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு நானோ மெரைன் லைட். ஸோ இது வந்து சைக்கிளிங் பண்ணும்போது நம்ம ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ எந்தளவுக்கு நம்ம டேங்க் வந்து அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லைட் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து சைக்கிளிங்கில் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் பாக்டீரியாவை வந்து வாங்கிட்டு ஒரு ஆட் பண்ணி நார்மல் நைட்ரோ பேக்டர் பாக்டீரியா அது இதுன்னு நிறைய சொல்கிறாங்க. எல்லாத்தையுமே வாங்கிட்டு ஒரு வாரத்தில் வந்து டேங்க்கில் ஆட் பண்ணிவிட்டு உடனே ஃபிஷ் விட்டுட்டா வந்து ஃபிஷ் ஹெல்த்தியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. ஸோ எந்தளவுக்கு சீப்பாக பண்ணுமோ அதே மாதிரி சைக்கிளிங்கையும் நேச்சுரலாக பண்ண விடுவோம். என்ன பண்ணலான்றது தான் இந்த வீடியோ. ஸோ பார்த்திங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண மாதிரி வந்து குவாண்டமோட மிக்ஸ்டு மேக்ரோ சால்ட்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி சால்ட்டு நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு டெமோ காமிக்கிறேன். இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 hours கேப்பில் வந்து நல்லா ஃபுல்லாக கலங்கலே இல்லாத அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ சால்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் சால்ட் வந்து இந்த மாதிரி கீழே படிஞ்சிருக்கும். ஒரு 6 to 8 hours வந்து அப்படியே டேங்கை ஃப்ரீயாக விட்டுருங்க. பம்பை மட்டும் ரன் பண்ணி விட்டிங்கன்னா வந்து வாட்டர் சர்க்குலேட் ஆக அந்த சால்ட் வந்து கரைஞ்சிரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் வந்து நம்ம எப்படி சைக்கிளிங் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் யூஸ் பண்ண போகிறது வந்து கோஸ்ட் ஷ்ரிம்ப் மெத்தடு அப்படிங்கிற மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக சைக்கிள் ஆகிற ஸ்டேஜஸ் எப்படி எப்படியெல்லாம் மாறும், டேங்க் எப்படி எப்படிலாம் வந்து அந்த நம்ம போட போகிற சைக்கிளிங் மெத்தட்ஸ் மாறுங்கிறதான் சொல்லியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ராக்கில் வந்து அதே மாதிரி மீடியா இந்த செக்ஷனில் தான் வந்து சைக்கிளிங் கண்டிப்பாக நடக்கும். ஸோ வாட்டருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. நார்மலாக நம்ம வீட்டில் சாப்பிட்ற இறா தான். அந்த இறாவில் என்ன பண்ணிக்கணும்னா வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன இதாக வந்து சாப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு பொடிசு பொடிசாக கட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. ஓரளவுக்கு சீக்கிரம் வந்து பாக்டீரியா எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு அரை ஷ்ரிம்ப் எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக நறுக்கியிருக்கேன். நறுக்கிட்டு என்ன பண்ணலாம்னா வந்து ஸோ இதை மொத்தமாக எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு வந்து நம்ம டேங்க்கில் வந்து தூவி விட்டுற வேண்டியதுதான். ஸோ ரொம்பவும் அதிகமாகவும் போட வேணாம், ரொம்பவும் கம்மியாகவும் போடுறது வேஸ்ட்டு. ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப ஓவராக அமோனியம் ஜென்ரேட் ஆகி ரொம்ப நாள் ஆகும் டேங்க்கு சைக்கிள் ஆகிறதுக்கு. ஸோ ஒரு மீடியம் லெவலில் இந்த மாதிரி வந்து அப்படியே போட்டுட்டிங்கன்னா அப்படியே உங்கள் டேங்க்கு கீழே இருக்கிற சாண்டு அதே மாதிரி நடுவில் ராக்ஸு நிறையா வச்சுருந்தீங்கன்னா நடுவில் போய் மாட்டிட்டு வந்து அங்கங்கே பாக்டீரியாஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது எப்படின்னா வந்து நம்ம நார்மலாக வந்து பாடி டீக்கே ஆகுது பார்த்தீங்களா, எப்படி டீக்கே ஆகுது, உடம்புல இருக்க செல்ஸ் இறந்த உடனே என்ன ஆகுனா வந்து பாக்டீரியாஸ் ஜென்ரேட் ஆகும். அதுக்கடுத்து வந்து ஆட்டோமேட்டிக்காக டீகம்போஸ் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபார்முலா தான் இது. அதனால தான் இதுக்கு பேர் வந்து கோஸ்ட் ஷ்ரிம்ப் மெத்தடு. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செட்டில் ஆயிடுச்சு. அப்படியே ஃப்ரீ ஃப்ளோட்டிங் அப்படியே மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து day 3. day 3 வந்து நம்ம ஆட் பண்ண அந்த ஷ்ரிம்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து ஆட் பண்ணும் போது உள்ள அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து இப்போ இருக்காது. ஸோ ஆக்சுவலாக இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா வந்து
டே ஒனில் எந்த லெவலில் இருக்கும், டே த்ரீயில் எந்த லெவலில் இருக்கும், டே டென்னில் எப்படி இருக்கும், அப்புறம் டே 15, 25 இந்த மாதிரி சீக்வன்ஷியலாக உங்களுக்கு காமிக்கிறேன். காமிக்கும் போது தான் புரியும். ஸோ டே ஒனில் என்ன ஆகும்னா வந்து ஃப்ரெஷ் ஸ்ட்ரிம்ப் அப்படியே தான் இருக்கும். டே த்ரீயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பேக்டீரியா வந்து இதாக இருக்கும், கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கும் அந்த வேஸ்ட் ப்ராடக்டை. டோட்டலாக கன்சியூம் ஆகும்போது என்ன ஆகும்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீகம்போஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து இந்த வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா டே த்ரீக்கும் இது வந்து டே செவன், டே செவனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். டே செவனில் வந்து நல்ல கிளியராக இருந்த ஷ்ரிம்ப் வந்து ஒரு மாதிரி வந்து பபிள்ஸ் மாதிரி மேலே ஃபார்ம் ஆகி ஒரு மெம்பரின், இந்த மெம்பரின் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இதெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து பேக்டீரியாவோட டீகம்போசிங் ஸ்டேஜ் தான் அது. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கீழே நம்ம வச்சுருக்கிற சாண்டு, ராக்ஸ் அண்ட் மீடியா இதில் தான் வந்து பேக்டீரியா கல்ச்சர் ஆகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்த ஷ்ரிம்ப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீகம்போஸ் ஆக ஆரம்பிக்குது. மேலே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து சைக்கிளிங் ஸ்டேஜஸ். நிறைய பேருக்கு வந்து சைக்கிளிங் ஸ்டேஜஸை வந்து தப்பாக புரிஞ்சுட்டு ஒரு வீக்லேயே இல்லைனா வந்து பத்து நாள்லேயே வந்து ஃப்ரெஷ்ஷை விட்டுறாங்க. அப்படியும் விடலாம், பட் என்ன வந்து சக்ஸஸ் கிடைக்காது பெரும்பாலும். ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸாக பண்ணும்போது நல்லா கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்கிம்மரை வந்து ரன் பண்ண விடல, டேங்க்குமே வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்குது அந்த இது. ஸோ என்ன ஆகும்னா வந்து வாட்டரில் இருக்கிற அந்த நம்ம கலந்த பேக்டீரியாலாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர் மூலமாக வந்து கீழே இருக்கிற மீடியாஸ்க்கு போகும். மீடியாஸ்க்கு போயிட்டு அந்த ரிட்டர்ன் பம்ப் வழியாக திருப்பி நம்ம ரிட்டர்ன் பம்பு மூலமாக மெயின் டேங்க்குக்கே விட்டுடுறோம். ஸோ அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ டே செவன் பார்த்தாச்சு, இப்போ வந்து டே 15. அந்த கிளாஸ் ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆனது பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். நம்ம போட்ட ஷ்ரிம்ப்பு வந்து எப்படி வந்து கரையுதுன்னா பேக்டீரியா ஜென்ரேட் ஆகுது. பேக்டீரியா ஜென்ரேட் ஆக அந்த ஜெல்லி மாதிரி இருக்கிற இதெல்லாமே கன்சியூம் பண்ணும், அதாவது சாப்பிடும். சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்னா வந்து அமோனியா ஃபார்ம் ஆகும். அந்த அமோனியாவை வந்து என்ன பண்ணுன்னா வந்து நார்மலாக ஏரோபிக் பேக்டீரியா வந்து என்ன பண்ணுன்னா அமோனியாவை கன்சியூம் பண்ணி அந்த அமோனியாவை என்ன பண்ணுன்னா வந்து நைட்ரைட்டாக மாற்றும். நைட்ரைட்டாக மாற்றினதுக்கப்புறம் அந்த நைட்ரைட்டை வந்து நார்மலாக இந்த ராக்ஸு அதே மாதிரி நம்ம ஃபில்டர் மீடியாலாம் பார்த்திங்கன்னா காற்று மூலமாக வர பேக்டீரியா, அதாவது நம்ம ஏர் பபிள்ஸு. ஸோ அந்த நைட்ரைட்டாக மாறின அந்த நைட்ரைட் வந்து அனரோபிக் பேக்டீரியா என்ன பண்ணுன்னா வந்து நைட்ரைட்டை வந்து நைட்ரைட்டாக மாற்றி நைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் நம்ம டேங்கில் வந்து சைக்கிளிங் பண்ணி முடிக்கும். ஸோ இந்த பேக்டீரியாவெலாம் கல்ச்சர் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸ் பேர் தான் வந்து சைக்கிளிங். ஸோ அதுக்காகத்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மெத்தட் பேர் வந்து கோஸ்ட் ஷ்ரிம்ப் மெத்தட். நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண ஷ்ரிம்பெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இல்லை, ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம டேங்க்கில் வந்து பேக்டீரியா வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி என்ன பண்ணிருச்சுன்னா டீகம்போஸ் பண்ணி அந்த ஷ்ரிம்பை எல்லாத்தையுமே எடுத்துட்டு இப்போ வந்து சைக்கிளிங் பண்ணி முடிச்சிருக்கு. ஸோ ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 40th day டெய்லி எல்லா நாளுமே நான் ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒரு ஒரு நாள்லையும் எப்படி மாறுது அப்படின்றது காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம ஆட் பண்ண ஷ்ரிம்ப்லாம் இப்போ காணோம், எல்லாமே வந்து நல்ல டீகம்போஸ் ஆகி அமோனியா ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ டெஸ்ட் கிட்ஸை வச்சு செக் பண்ணி பார்க்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு நார்மலாக நேச்சர் மூலமாக வந்து ஒரு 45 days வெயிட் பண்ணி சைக்கிளிங் பண்ணுற ப்ராசஸ், கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து எப்படி ஃபிஷஸ் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு சைக்கிளிங் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாட்டருக்கும் பேக்டீரியாவுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. ஸோ நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஃபைனலாக வந்து சம்பில் என்ன நடக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். இது பார்த்திங்கன்னா நம்ம டேங்கோட சம்ப் பேக் சைட் வியூ. பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் வந்து இந்த நானோட்டோரால்ஸ் மூலமாக ஃப்ளோ ஆகிட்டு அதிலே இருந்து இந்த செராமிக் ரிங்ஸ் மூலமாக வரும்.
ஸோ நானோட்டோ ரோல்ஸில் பார்த்திங்கன்னா நிறையா போரஸ் இருக்கும். அதே மாதிரி செராமிக் ரிங்ஸ்லேயும் போரஸ் ஜாஸ்தியாக இருக்கும். போரஸ்ங்கிறது அந்த சின்ன சின்ன ஓட்டை, அந்த ஓட்டையில் தான் பாக்டீரியா இருக்கும். ஸோ இதுலலாம் வந்து பாக்டீரியா கல்ச்சர் ஆனதுக்கு அப்புறம்தான் வந்து நம்ம டேங்கில் இருந்து ரிட்டர்ன் பம்பில் இருந்து நம்ம டேங்குக்கு போகுது. ஸோ வந்து சைக்கிளிங்கிறது ரொம்ப ஈஸியாக முடித்தாச்சு. நார்மல் கோஸ்ட்ரீம் மெத்தடுங்கிறது இருக்கிறதுலே எஃபெக்டிவான மெத்தட், எந்த வித அடிட்டிவ்ஸும் வந்து இதுக்கு ஈக்குவலாக ஆகாது. உங்கள் ஃபிஷ் வந்து கேரண்டீடாக உயிரோடு இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.